கோபிச்செட்டிப்பாளையம் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ் மாதிரியான லுக்கும் இருக்கு. ஆனா ஒரு கடைக்குள்ள வந்தா உங்களுக்கு எல்லா விஷயமும் தேவையானது இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் வந்து இருக்கிறது. இந்த ஊரோட பெருமையா நான் கருதுறேன். டெலஸ்கோப்பை யார் எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1608களில் டெலஸ்கோப்பை உண்மையாவே கண்டுபிடிக்கிறதுக்கான ஆரம்பம் யாருன்னா கிட்ஸ் குழந்தைகள் தான். இந்த டெலஸ்கோப்பை வந்து நம்முடைய திறந்து வைக்க இப்போ நம்முடைய கூட மிஸ்டர் பரமேஸ்வரன் அவர்களையும் ஐவி சுப்ரியா மற்றும் சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே வந்து கூட விருந்தினர் ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு, எஸ்பெஷலி கிட்ஸ் நிறைய குழந்தைங்களை பார்க்கறதுக்கு எனக்கு பொதுவாகவே ஆர்வம். அறிவியலை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே சாதாரணமாகவே குழந்தைகளுக்கு அறிவியல் ஆர்வம் அதிகம். விஞ்ஞானிகள் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தை ஏன் எப்படி இது எப்படி இப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுல தான் ஒரு அறிவியல் ஆரம்பமாகும். அது இயல்பாகவே குழந்தைகளுக்கு அந்த கியூரியஸ் மைண்ட் இருக்கும், இது ஏன் இப்படி வேலை செய்யுது, காக்கா ஏன் இப்படி பறக்குது, இந்த மரம் ஏன் வேலை நிற்கிது, இப்படின்னு இயல்பாகவே நிறைய கேள்விகள் கேட்கக்கூடியவர்கள் தான் அந்த குழந்தைகள். அவங்க வந்து இங்கே அதிகமாக இருக்கிறத பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே சென்னையில் இருந்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப அமைதியாகவும் இந்த மாதிரி மக்கள் அவங்க ஒரு ஒருத்தரும் பேசும்போதும் அந்த அன்பு வந்து ததும்புறது ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே வந்து பார்க்கறது முதல்ல டெலஸ்கோப்பை யார் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1608களில் எல்லாரும் சொல்லுவாங்க டெலஸ்கோப்பை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, யாருக்கா தெரியுமா டெலஸ்கோப்பை யார் கண்டுபிடிச்சது சொல்லுங்க, கலீலியோ. இந்த டெலஸ்கோப் விஷயத்தை ஒரு கும்பகோணம் மாதிரியான ஒரு சின்ன ஏரியாவில் வந்து பரமேஸ்வரன் சார் வந்து பண்ணுறாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் கூட இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவருடைய வீடியோவை யூடியூப்பில் போடுறத பார்த்து எப்படி வந்து அப்பாச்சார் எப்படி வந்து ஃபோக்கஸ் வைக்கிறாரு எப்படிங்கிற அவருடைய மேக்கிங்கை பார்த்து அவருக்காக ஒரு கேமராவெலாம் கிஃப்ட் பண்ண விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு கிராமத்தில் இருக்கிறவருக்கு வெளிநாட்டில் இருக்கிற அங்கீகாரம் ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புறாருன்னா எந்த அளவுக்கு அவரோட ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது ஐவிஷன் சொல்லிட்டு அவரோட அதை மார்க்கெட்டிங் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் செய்கிற செயலி வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை தான் நான் வந்து வீடியோவா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துதான் டெலஸ்கோப் அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரணும்னு நான் வீடியோ போட்டேன். கிட்டத்தட்ட 300,000 பேர் அதை பார்த்து நிறைய இன்க்வைரிஸ் வந்து டெலஸ்கோப் மீது ஆர்வம் அதிகமாகி இன்னைக்கு ஒரு டெலஸ்கோப் இங்கே வரதுக்கு காரணமா இருந்தது அவங்க கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போகணும். எப்படி நம்ம வீட்டிலலாம் வந்து ஒரு சின்ன சைக்கிள் இருக்கும், சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் குழந்தைங்களும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு டெலஸ்கோப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். டெலஸ்கோப்பால் நீங்கள் வந்து நிலவை ஒரு முறை அதோடைய கிரேட்டர்ஸ் அதோடைய இருக்க பள்ளங்களை நீங்கள் ஒத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த உணர்வு வந்து உங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டாங்க. ஏற்படுத்தி கொடுத்தது வந்து மிஸ்டர் ஜிகே அவரோட யூடியூப் தான். அவர் மூலியமாக தான் நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி இதை நடைமுறைப்படுத்த முடியுது.
இது என்னோட வாடிக்கையாளர்களுக்கும் மாணவ குழந்தைகளுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் முழு நேர பயன்பாட்டில், அதாவது தினமும் இரவு 7 முதல் 7 மணி வரை 9 மணி வரை இதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஜெகன் மெட்டல் மார்ட்டில் கோபிச்செட்டிப்பாளையம்.